அறிவியலிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ ஹரீஷ். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்க ஒரு குவெஸ்டின் கேட்கறேன். நம்ம டெய்லி லைஃப் நடக்கிறோம், ஓடுறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளை ஒரு டேபிள் மேல வைக்கிறோம், இல்ல வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், பட் இதெல்லாம் எப்படி நிக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. வாங்க வீடியோக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா உராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கான்டாக்ட் ஏற்படுத்தினீங்கன்னா இடையில ஏற்படுற ஃபோர்ஸ் தான் வந்து உராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியற எந்த ஒரு ஆப்ஜெக்டுமே வந்து ஸ்மூத் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாச்சும் மேடு பள்ளம் இருக்கும். ஸோ அந்த மேடு பள்ளத்துல இருக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் அந்த ஒரு மேடு பள்ளமா இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு மேடு பள்ளமா இருக்கு. ஸோ அது ரெண்டுமே வந்து கான்டாக்ட் ஆகி அங்கே உட்காரும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ், ஒரு கிரிப்பு கிடைக்குது. அந்த கிரிப்பு தான் வந்து ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் எங்கெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எங்கே வேலை செய்யும் அப்படின்னா, எங்கெல்லாம் கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கோ அங்கதான் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் வேலை செய்யும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போனா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நிலைப்பா இருக்கு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே இடத்துல நிக்குது அப்படின்னா அப்ப அங்க ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது, அதாவது ஃபோர்ஸ்ங்கிறது இங்க வந்து எம்ஜி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோர்ஸ் ஈக்குவலா தான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்ம செகண்ட் டைப் என்ன பாத்தீங்கன்னா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஏன்னா இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டைப்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு, பட் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்க்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கும் போது, அதாவது ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன், அதாவது இங்க இந்த கான்டாக்ட் இருக்கீங்க இல்லையா, ஸோ இதை விட அதிகமா இருக்கும் போது ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் தான் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா, force is directly proportional to the resistance அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ இது ஈக்குவல்ஸ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தேவை, அந்த கான்ஸ்டன்ட் தான் மியூ ஆர். ஓகேங்களா? சோ இப்போ force is equal to மியூ ஆர் is equal to resistance, limiting friction அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதுலயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிரிக்ஷனுக்கு டைமென்ஷனல் குவாண்டிட்டியே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கைனடிக் ஆர் டைனமிக் ஃப்ரிக்ஷன். இது என்னடா கைனடிக் அண்ட் டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, இது ஒன்றும் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும் போது அங்க ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் தான் வந்து டைனமிக் ஆர் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? இந்த டைனமிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷனையே நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து வழுக்குது என்னன்னு தெரியல, இது தர திடீர்னு வழுக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, வந்து பாசிபிலிட்டிஸ் என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் யாராவது தண்ணி அது மாதிரி ஊற்றிருப்பாங்க, இல்லைனா வந்து அந்த லூப்ரிகன்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ரிக்ஷனை குறைக்க யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அது மேலே விழுந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது மேலே நம்ம கால் வச்சோம்னா கரெக்டான கான்டாக்ட் கிடைக்காம நம்மளால வந்து நிற்க முடியாது, வலுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வலுக்கும் தன்மை இருக்கிறது தான் வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரோலிங் கண்டிஷன், அதாவது ஒரே இடத்துல சுத்தி வருதோ, எக்ஸாம்பிளுக்கு ஃபேன் எடுத்துக்கலாம், இல்ல திருவிழாவில் இருக்கக்கூடிய ராட்டினமா இருக்கலாம், பைக்கோட வீல்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இந்த ஃப்ரிக்ஷனை இந்த மாதிரி இடத்துல ஒரு ரோலிங் சுத்தக்கூடிய இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் உராய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்பெல்லாம் டைப் பார்த்துட்டோம். இந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம எண்ணெய், லூப்ரிகன்ஸ் சொல்லப்படுற கிரீஸ், பெட்ரோலியம் ஜெல்லி, இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த லூப்ரிகன்ஸ் எல்லாம் ஃப்ரிக்ஷனை குறைக்க தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஃப்ரிக்ஷன்னால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரிக்ஷன் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? பொருள் அடுக்கி வைக்கும் போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தேவை, பைக் ஓட்டும் போது ரோலிங் ஃப்ரிக்ஷன், டைனமிக் ஃப்ரிக்ஷன் தேவை. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சிம்பிள், ஃப்ரிக்ஷன் ஏற்படும் போது என்ன ஆகும்னா,
தேவையில்லாம ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஃபிஷியன்சியை வந்து கொஞ்சம் குறைச்சிரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிரிக்ஷன் அண்ட் ஃபிரிக்ஷன் இருக்கக்கூடிய டைப்ஸ், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.